வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். போக்கோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 2018 போக்கோ F1 அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி செம்மையாக வந்து பாப்புலர் ஆனாங்க, வேர்ல்டு வைடு வந்து பாப்புலர் ஆனாங்க. ஒரு $300 பட்ஜெட்டில் வந்து ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ்லாம் கொடுத்து தாறுமாறு பண்ணாங்க. அதுக்கடுத்து 2019 ஆளே காணாமல் போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. அண்ட் தேர் பேக் இன் 2020 வித் போக்கோ X2 அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபெப்ரவரிலேயே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து நிறைய டெக் யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னால் வந்து பிப்ரவரி மாதத்தில் வாங்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வாங்கலாம்னு நினச்சா கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு, ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ணல. அண்ட் இப்போ தான் வந்து தகுந்த சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. அண்ட் ஃபோனை வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் பிடிச்சிருக்க சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ X2 பாக்ஸு. ஸோ பாக்ஸ் வந்து நல்லாவே வந்து வெயிட்டாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 6GB அண்ட் 128GB வேரியண்ட்டு. ஸோ வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸு திறந்தால் மேலே வந்து நம்மளுக்கு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஸோ அப்புறமா பார்க்கலாம், வெயிட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து நல்லா கவரில் போட்டு நல்லா சேஃபாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை அந்த பக்கம் வச்சுட்டு ஃபோனுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபோனுக்கடியில் மோஸ்ட்டு சார்ஜர் தான் இருக்கும். இதே தான் ஒரு சார்ஜர், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 27W சார்ஜர் ஃபோன்லேயே வந்து தராங்க, ஷேம் ஆன் யூ ஆப்பிள். அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப் சி கேபிள் வந்து ஃபோன்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்து ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவரை மெதுவாக பிரிப்போம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நேரில் பார்க்குறக்கும் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸால் வந்து கவர் பண்ணிருக்காங்க இந்த ஃபோனை. அடுத்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சதை பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ள ஒரு கேஸ் கூட கொடுத்துருக்காங்க. 18500 ஃபோனில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து கூடயே தராங்க, ரப்பரில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த கேஸும் வந்து ஃபோன் கூடயே வந்து வருது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஃபோனோட பாக்ஸில் வர்றது வந்து இவ்வளோ தான். ஃபோன் ஒன்று வருது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேஸ் வந்து தராங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சார்ஜர் அதோடய ஒயர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைப் சி கேபிள் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பாக்ஸில் வருது, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வந்து வருது. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனை பற்றி சில சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இதோட பில்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இது ரிவ்யூ கிடையாது, பட் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி வச்சுக்கோங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா போக்கோ F1, இதுக்கு முன்னாடி போக்கோ லான்ச் பண்ண ஃபோனை விட இதில் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஃபோனோட பின்னாடியே வந்து கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்லேயும் வந்து கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பில்ட் குவாலிட்டி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ நல்லாவே ப்ரீமியம் ஃபீலில் வந்து இருக்குது இந்த ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து ஒரு டவுன் சைடு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தான் வந்து தெரியுது. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு சின்ன டவுன் சைடு. அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனோட சைடில் பவர் பட்டன்லேயே வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை. ஸோ இது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நல்லா பிடிச்சிருந்ததுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொதுவாக பின்னாடி வைப்பாங்க இந்த செக்மெண்ட்டில், அது இவங்க பண்ணாமல் சைடில் வச்சுருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபோனோட லுக்கை வந்து எதுவுமே பாதிக்காமல் அழகாக இருக்குது. அண்ட் நம்மளோட தம் ஃபிங்கரே பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நேச்சுரலாக பிடிக்கும் போது பவர் பட்டன்லாம் வந்து போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஈஸியாக தான் இருக்குது, மோசமாக இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த ஃபோனில். அடுத்து இந்த ஃபோனோட டாக்கிங் பாயிண்ட்டே வந்து இது தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz IPS பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த 120Hz தான் வந்து சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போகும். ஃபோனை வந்து சும்மா யூஸ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ ஸ்மூதாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz இருக்கனால ஒரு 60Hz ஃபோன்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸை வந்து உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் வந்து இருக்குது, அப்புறம் ஒயிட் பைன் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அதனால் உங்களால் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸை வந்து HDயில் வந்து பார்க்க முடியும் பிரச்சனையே இல்லாமல்.
ஸோ இந்த டிஸ்பிளேயை பற்றி இன்னும் விரிவாக நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு எம்ஐயுஐ 11 வந்து ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கேம்ஸுங்க, எதுக்கு அந்த கேம்ஸ் இருக்குன்னே தெரில. அண்ட் சில ஆப்ஸும் வந்து இருக்குது. ஸோ பட் அதெல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், பட் ஏன் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. அண்டு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ண எந்த ஆப்ஸுமே வந்து இப்போ நீங்கள் இந்த போக்கோ வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிறது இல்லை. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஃபோனை வந்து இப்போ வந்து ஷிப் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஆப்ஸ் இல்லாமல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நான் இப்போது ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு எம்ஐயுஐ 12 அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. பட் நான் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம ரிவ்யூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரிவ்யூவில் வந்து இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கேமரா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதில் 64 மெகா பிக்சல் சோனி IMX686 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து போக்கோவில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சாம்சங் சென்சாரோடையே வந்து ரொம்ப இன்னும் சுப்பீரியரானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து தான் வந்து பார்க்க முடியும் இந்த சென்சாரோட கேப்பபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 64 மெகா பிக்சலோட இன்னொரு 3 கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் போட்டிருக்காங்க, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த்து, அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் டெப்த்து தான் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு தெரியலை. இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் வந்து இது எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், காத்துருங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 மெகா பிக்சல் மெயின் சென்சார், அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் இந்த 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் வந்து எந்தளவுக்கு வித்தியாசத்தை உண்டாக்குது போர்ட்ரேட் ஷாட்ஸில் அப்படிங்கிறத வந்து தெரியலை. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருந்தா வந்து நல்லா சென்சார் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க வந்து டெப் சென்சாருக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நான் மேலே சொன்ன எல்லா ஹார்ட்வேரையும் வந்து கப்புள் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இந்த மிட் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 730G தான். 8 நானோமீட்டரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நானோமீட்டர் கம்மியாக நம்மளுக்கு வந்து ப்ராசஸோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் இது 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்க ப்ராசஸர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. இந்த ஃபோன் வந்து நமக்கு 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ்லேயும் கிடைக்கும், அப்படிலாம் 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனோட ஓவரால் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அடுத்து இந்த ஃபோனில் வந்து பாக்ஸ்லேயே வந்து நமக்கு 27W சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க, டைப் சி சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அழிஞ்சு போய்கிட்டு இருக்க அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஃபோன் வந்து நான் வந்து ஒரு 3 நாளாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 நாளாக யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதோட முழு ரிவ்யூ வந்து இன்னும் நான் ஒரு 2 வீக்ஸ் கழித்து தான் வந்து என்னால் போட முடியும். ஒரு 3 நாள் யூஸ் பண்ணதில் வந்து ரிவ்யூ வந்து முழுசாக சொல்ல முடியாது. இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்பெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஃபோனில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது தினேஷ்.